ஆரம்ப காலகட்டத்துல நான் எல்லாம் ரோட்ல படுத்திருக்கிறேன், தெருவுல படுத்திருக்கிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிட்டுருக்கிறேன், பல நாள் தண்ணி குடிச்ச மட்டும் வயரெல்லாம் நிறைச்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லி பல முக்கிய டைரக்டர்கள், முன்னணி இந்த டைரக்டர்கள், முன்னணி நடிகர்கள் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இதே மாதிரி தான் கடந்து வந்த பாதைகளை வந்து அதுல அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய வழிகளை பத்தி முன்னணி நடிகைகள் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப சொற்பமா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க சொல்றது இல்லைன்னா, அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மிக கடினமான பாதை, பல விஷயங்கள் அவங்க சந்திச்சிருக்கக்கூடியது, வெளியே சொல்ல முடியாத அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துறை தான் சினிமா துறை. அந்த சினிமா துறையை சேர்ந்த பிரபல நடிகராக இருக்கக்கூடிய சித்தி, அவரு அந்த கேரள நடிகர் சங்கம் அம்மா அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். அவர் மேல இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கு. 2016 ஒரு பெண்ணை வந்து நடிகையை வந்து அவர் கற்பழித்ததாக அவர் மேல வழக்கு கொடுக்கப்பட்டு 2024 அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் வகித்து வந்த அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அந்த அம்மா அசோசியேஷன் ஒட்டுமொத்தமாக மலையாள திரைப்பட நடிகர்கள் தங்கத்தினுடைய நிர்வாகிகள், அது மோகன்லால் தலைமையில வந்து இயங்கி வந்தது, மொத்தமா கூண்டோட நேத்தைக்கு வந்து அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நேத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சித்திக் மேல ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கேரளாவில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. சினிமா துறையில் இயங்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். 2017 இந்த டைம்ல வந்து கேரளாவிலும் சரி தமிழ்லையும் சரி முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை பாவனா. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவரை வந்து கடத்தி அவர் மேல பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மலையாள திரைப்படத்துடைய முன்னணி நடிகராக இருந்த திலீப் மேல ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் காரணமாக திலீப் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து அதற்கு பிறகு ஜாமீன்ல வெளிவந்து இன்னைக்கு இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குது. திலீப் உண்மையிலே தவறு செய்தாரா, யார் மீது குற்றம் அப்படிங்கிற முடிவு இதுவரையிலும் வரல. 2017 இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்துல கேரளா அரசாங்கம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காகனா, மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பெண்கள், அவர்கள் நடிகைகளாகட்டும் அல்லது மற்ற எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்களா, அவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, இதையெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் அடிப்படையில அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டியினுடைய தலைவராக ரிட்டையர்ட் ஜட்ஜு ஸ்ரீமதி ஹேமா அப்படிங்கிறவங்களும், பல்சலா குமாரி அப்படிங்கிறவங்களும், சீனியர் நடிகை சாரதா, இவர்கள் மூவர் உள்ளடக்கிய ஒரு குழுவை ஏற்படுத்துறாங்க. கமிட்டியை ஏற்படுத்தி நடிகைகளிடமும் இந்த சினிமா துறை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களிடம் வந்து விசாரணை செய்து ஒரு கமிட்டி ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ண அந்த கமிட்டி 2019 ஒரு மிக நீண்ட கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் கொண்ட ஒரு கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கத்திடம் சப்மிட் பண்றாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வெளிவிடல. ஏன் வெளிவிடலைன்னா, அதுல பல திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்கிறதா அவர் சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு பல்வேறு கட்டமா பல நபர்களும் கேட்டதற்கு பிறகு 2019 ஹேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை 2024 கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கேரளா கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதுலயும் கிட்டத்தட்ட 233 பக்கங்களை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 67 பக்கங்கள் வந்து மிஸ் ஆகுது. இந்த 233 பக்கங்கள்லையும் பல பேராகிராஃப்கள் வந்து மிஸ் ஆகுது. சரி, இந்த ரிப்போர்ட்டை வந்து படிச்சு பார்க்கும்போது பல திடுக்கிடும் சம்பவங்கள் வந்து வெளிவருது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு திடுக்கிடும் சம்பவமாவே இல்லை. ஏன்னா பொதுவாகவே இந்த சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறதுல இதே மாதிரியான காத்திப்புகளா நம்ம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து உண்மைப்படுத்தப்பட்டு ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ஒரு விஷயத்த தெளிவா புரியணும், இது கேரளா சினிமா சம்பந்தப்பட்ட, மலையாள சினிமா சம்பந்தப்பட்டு அந்த மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு கமிட்டி ரிப்போர்ட் தான். சரி, இது தமிழ்நாட்டுக்கு செல்லுமான்னு கேட்டா தமிழ்நாட்டுக்கு செல்லாது. ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சினிமா ஃபீல்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கானா, நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா
கேரளா சினிமாவை விடவும் மோசமான நிலைதான் அன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சினிமாக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்குது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சோ முதல்ல இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த ரிப்போர்ட் இந்த கமிட்டியில வந்து உண்மையை சொல்றதுக்கு பல நடிகைகள் வந்து, நடிகைகள் மட்டுமல்ல அந்த சினிமா துறையை சார்ந்திருக்கக்கூடிய பல பேர் வந்து மிகப்பெரிய அளவுல பயந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா இதுல சொல்லி அதன் மூலமாக இவர் இதை வெளியே சொல்லிட்டா தெரிஞ்சு போச்சுன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு இல்லாம போயிரும், சினிமா துறை சார்ந்து எந்த பணியும் செய்ய முடியாம போயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே பலரும் சொல்லல. ஆனா நிறைய பேர் வந்து தானாக முன் வந்து இந்த விஷயத்துல உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் இந்த சினிமா பீட்ல ஒரு பெண் என்டர் ஆகணும்னாலே முதல்ல வந்து அவங்கள்ட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பேசிக்குவாங்க, அதே மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதாவது முக்கியமான டைரக்டராக இருப்பாங்க அல்லது ஹீரோவா இருப்பாங்க, இந்த சினிமால நீங்க நடிக்கணும், முக்கியமான கதாபாத்திரத்துல வரணும் அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நடிகருக்கு ஹீரோக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் அல்லது மற்ற நடிகர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் அல்லது டைரக்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் அல்லது ப்ரொடியூசருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும், என் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் இன்னொரு விஷயத்த சொல்லுது, சினிமா துறையில இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி கிடையாது, நல்லா நல்லா பெண்கள் மேல அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிறந்த படைப்பா கொடுக்கணுங்கிற நடிகர்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள், நல்லவர்கள் நிறைய பேர் இந்த சினிமா துறையில இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் சில கோடு வேட பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு நடிகை அல்லது ஒரு பெண் ஒரு இடத்துல இந்த மாதிரி அவர்கள் பாதிக்க காம்ப்ரமைஸ்க்குள்ளாயிட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளாயிட்டா அந்த அந்த மாதிரி கோடு வேட வச்சு வந்து இவர்களுக்குள்ளாடியே வந்து பேசிக் கொள்வார்கள், அவங்களுக்கு அந்த கோடு வேட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, இவங்க மிக முக்கியமாக டார்கெட் பண்றது முன்னணி நடிகைகள் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கான்னு தெரியாது, ஆனா ஜூனியர் நடிகர்கள், ஜூனியர் நடிகர்கள் சொன்னா அந்த சைடு கோ ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைட் ஆக்டர்ஸ் ஒரு நாள் சம்பளத்துக்கு மட்டும் வந்து வேலை பார்க்கறது மாதிரி, அதாவது ஹீரோயினுக்கு நண்பர்களாக ஒரு கல்லூரி இருக்குன்னா கல்லூரியில வந்து ஒரு குரூப்போட குரூப்பா நிக்கிறது மாதிரி. சோ இந்த மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இங்க வந்து பிரச்சனை இருக்குது. அவர்களை தான் மிகப்பெரிய அளவுல இவர்கள் வந்து பாலியல் ரீதியாக ரொம்ப துன்புறுத்துறாங்க, பாலியல் ரீதியாக அவர்கள்ட்ட வந்து சேட்டைகள் செய்யறாங்க, அந்த பெண்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஒரு விபச்சார கும்பல் மாதிரியே வந்து அவர்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு பொருளாக அப்படின்னு தான் இவர்கள் மதிப்பார்களாம். அந்த பெண்ணு, அதாவது சினிமா துறையில வரக்கூடிய ஒரு ஆணை பொறுத்துட்டோம், ஆணை பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து அவருடைய பேஷன், அவருடைய வாழ்நாள் லட்சியம், அதுதான் அவருடைய கொள்கை இப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அவர் பணத்துக்காக தான் இந்த சினிமா பீல்ட்ல வராங்க, அவங்களுக்கு பேஷன், அவங்களுக்கு இது லட்சியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததாக இவர்கள் வந்து கருதவே மாட்டாங்க. ஒரு ஆணாதிக்கம் பிடித்த ஆண்கள் தான் இங்க எதா இருந்தாலும் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மனநிலை தான் அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது அந்த டைரக்டர்கள், அதாவது அந்த கேரளா சினிமாவை சார்ந்திருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அது ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா அங்க தங்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளை வந்து அவர்கள் தங்கி இருக்கும் போது அந்த கதவை போய் தட்டுறது, இன்னும் சொன்ன போனா அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாமலே வந்து வலுக்கட்டாயமா உள்ள போறது, அந்த அளவு வரையிலும் இந்த சினிமால இருக்கக்கூடிய பெண்கள் மேல பாலியல் ரீதியாக அத்துமீறல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹேமா ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி சில பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இல்ல இதை வந்து வெளியே சொல்லுவேன், இதை வந்து நான் வெளியே சொல்லுவேன், நான் போலீஸ்ல சொல்லுவேன் இப்படின்னு சொல்லி ஏதாவது பெண்கள் வந்து முன் நடிகைகளோ பெண்களோ இந்த சினிமா துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் முன்னிலையில வந்தா அவங்களுக்கு வந்து பேன் இன் சினிமா அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இந்த சினிமாவில் நடிப்பதற்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் வந்து அந்த சினிமா அந்த அவர்கள் வந்து அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியாக ஒரு டைரக்டரோ அல்லது அங்க வேலை பார்க்கக்கூடிய யாரோ தொல்லை கொடுத்துறாங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய நடிகர்கள் சங்கம் ஒரு அசோசியேஷன் இருக்கு இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லி, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பொதுவாகவே அதற்காக தான் இந்த அசோசியேஷன் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலையாள சினிமால ஒரு 15 பேர் கொண்டு ஒரு குழு இருக்கு, இந்த 15 பேரும் ஒரு பவர் குரூப், இவங்களை தாண்டி அங்க எதுவுமே செய்ய முடியாது, அது அசோசியேஷன்ல ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அசோசியேஷன்ல போய் அசோசியேஷன் மூலமாக இந்த பெண்களுக்கு எந்த ஒரு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, நடிகர்களை தாண்டி நடிகைகளுக்கும் எந்த ஒரு நன்மையும் நடந்துகிட்டது இல்ல. எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை பத்தி இவர்கள் முழுமையா விசாரிக்கிறதோ அல்லது அதற்கு தீர்வு ஏற்படுத்துறதோ கிடையாது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமா கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இந்த பெண்கள் வந்து ஒரு போலீஸ் மாதிரி போலீஸ்லயோ வேற எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் சொல்லி
நேரடியாக கொலை மிரட்டல் கூட விடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 15 பேர் கொண்ட இந்த குடும்பம் சொல்றாங்களே, இந்த பவர் குரூப்னு, அதுல இருக்கக்கூடியவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண், இந்த நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்டோ அல்லது இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் நினைச்சா அவர்களுடைய உயிருக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, கொலை மிரட்டல் விடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹேமா ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலையாள சினிமா உலகத்துல மிகப்பெரிய அளவுல போதை வஸ்துக்கள் வந்து பரிமாறப்படுகிறது. அது ஆண்களாகட்டும் அல்லது நடிகைகள் வரையிலும் போதைப் பொருட்களை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்லப்போனா பெண்கள் வந்து, நடிகைகள் வந்து ஸ்பாட்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அங்க வந்து பிரச்சனை பண்ணது, அதே மாதிரி நடிகர்கள் வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு அங்க வந்து பிரச்சனை பண்ணது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சினிமா உலகம் ஒரு பக்கத்துல விபச்சாரத்தை மிகப்பெரிய அளவுல ஊக்குவிக்குது, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இங்க புழங்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு இந்த நடிகர்கள் எல்லாம் ஒரு பாய்ஸ் கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, குடிக்கிறது, இதுல வந்து மெயினா வந்து சினிமா பத்தி முதல்ல பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கள் முழுக்க முழுக்க அந்த சினிமா நடிகைகளை பத்தி, பெண்களை பத்தி கேவலமான ஜோக்குகள் பேசுறது, இதுதான் முழுக்க முழுக்க அவங்க அந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி பாய்ஸ் கிளப் மாதிரி வச்சு குடிக்கிற இடத்துல, இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துற இடத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுன்னா, இந்த டாய்லெட் வசதின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமா அப்படிங்கிறது வெறும் ரூம்குள்ள அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஹால்ல அல்லது ஒரு மண்டபத்துல வச்சு எடுக்கிறது மட்டுமல்ல, நிறைய ரிமோட்டான ஏரியாக்கள்ல, மலையில, காடுல, வயல்வெளியில, கிராமப்புறங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ஷூட்டிங் போவாங்க. சோ இந்த மாதிரி போகும்போதெல்லாம் நிறைய நடிகைகளை, துணை நடிகைகளை அழைச்சிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போகும்போது என்ன சொல்றதுன்னா, கேரம் பண்றதுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா எந்த வசதியுமே இருக்காது. அப்படி ஒரு கேரவன் மாதிரியான சிஸ்டம் இருந்தா கூட முன்னணி நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு கொடுப்பாங்களே தவிர, மீதம் இந்த சாதாரணமா துணை நடிகைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. அப்படியே அவர்கள் காலையில ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் தொடங்குச்சுன்னா, நைட்டு 2 மணி 3 மணி மறுநாள் காலையில 4 மணி 5 மணி வரையிலும் இந்த ஷூட்டிங் நடக்கும். சோ இந்த டைம்ல வந்து அந்த பெண்கள் வந்து இயற்கை உபாதைகளை கிடைக்கிறதுல வந்து மிகப்பெரிய அளவுல சிரமப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வந்து ஓப்பன் பிளேஸ்ல தான், அதாவது ரொம்ப தூரமா எங்கேயோ ஒரு இடத்துல போய் தான் அவர்கள் வந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை தான் கழிக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும். இந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து தேவையான எந்த வசதிகளை வந்து செய்யக்கூடியது கிடையாது. இதெல்லாம் வந்து கேட்டாலும் அதற்கான எந்த பதிலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த துணை நடிகைகள் சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்புன்னு சொன்னா, அவர்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறதை விடவும் மிகவும் சொற்பமான வருமானம் தான் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாதியும் பாத்தீங்கன்னா, இதுல இடையில இருக்கக்கூடிய அந்த காஸ்டிங் டைரக்டர் அல்லது ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க, இவங்கதான் இந்த பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. இவங்களே வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த ஏஜென்ட் தான் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்களுக்கு அல்லது நடிகர்களுக்கு இந்த பாலியல் ரீதியான விஷயங்களுக்கு, அதாவது இந்த விபச்சார விஷயங்களை வந்து செய்யறதே வந்து இந்த ஏஜென்ட்கள் தான். ஒரு நடிகர் இருக்கிறார், அவருக்கு ஒரு நடிகை வேணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக அந்த நடிகர் போய் பேச மாட்டாரு, இந்த ஏஜென்ட் மூலமாக பேசுவார். அப்பதான் அவர் சொல்லுவார், இந்த நடிகருக்கு உங்க மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கலாம், நல்ல ஃபீல்ட்ல வரலாம், நல்ல உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி, இவர்கள்லாம் முழுக்க முழுக்க அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அந்த நடிகர்கள் புரட்டுவதற்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம்னா, இவங்க வந்து ஆடிஷன் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதாவது இந்த சினிமாவுக்கு ஆள் வேணும், துணை நடிகைகள் வேணும், லீட் ரோலுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிங் பண்ணக்கூடிய வேலைகளை செய்வாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய பெண்களிடம் வந்து என்னன்னா, இவங்க இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே, நல்லா அழகா இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துட்டு இதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படி பண்றதா இருந்தா உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோம், நல்ல கேரக்டர்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத மாதிரி அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அவர்களிடம் வந்து சுரண்டலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. சினிமா ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே, பலரும் வந்து இன்னைக்கு சினிமா ஃபீல்ட வெறுக்கிறதுக்கான காரணமோ தான், இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து எப்பவுமே இந்த ஆண் சமூகம் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக தான் பார்க்குது. அதாவது எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து ஆணுக்கு தான் இருக்கு, பெண்ணுக்கு வந்து இரண்டாம் தரமாக தான் இருக்கும். அவர்களுக்கு உரிமை கிடையாது, அவர்களுக்கு எந்த விஷயத்திலுமே சம்பளமா இருந்தா கூட அவர்களுக்கு இரண்டாம் பட்சமா தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அவர்களை வந்து ஒரு போகப் பொருளாக, ஒரு காட்சி பொருளாக தான் பார்க்கணும். சினிமால பெண்களை முழுக்க முழுக்க காட்சி பொருளாக தான் பயன்படுத்துகிறார்கள்,
அதுதான் நம்ம வந்து விமர்சனம். பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் மாதிரிப்பட்ட ஒரு சில பேர் தான் பெண்களை வந்து ஓரளவுக்கு அவர்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்றாங்க. இன்னும் மிக முக்கியமாக முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சினிமாலெல்லாம் இந்த கேரக்டர் வரக்கூடிய பெண்கள் எல்லாம் எதுக்கு வராங்கன்னே தெரியாது. ஹீரோயின் சொல்லி ஒருத்தவங்களை போடுவாங்க, ஒரு ரெண்டு பாட்டுக்கு வந்து அரையும் குறையுமா ஆடுறது டான்ஸ் ஆடுறதோட அவங்களுடைய போஷன் முடிஞ்சு போச்சு. வேற எந்த விதமான ஒரு ரோலுமே அவங்களுக்கு கிடையாது. போக பொருளாவே வந்து முன்னணி நடிகர்களை அப்படிதான் காமிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ரீசெண்டா பார்த்தோம், முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் படத்துல வந்து தமன்னான்னு ஒரு கேரக்டர் வரும், ஏதோ முக்கிய ரோல்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு காவாலான்னு சொல்லி ஒரு கவர்ச்சி நடனம் தாட வச்சு அதை வச்சு அந்த படத்தை வந்து பாதி ஓட்டிட்டாங்க. சோ இப்படிதான் பெண்களை வந்து சினிமா பீட்ல வெளிப்படையா நம்ம பயன்படுத்துறதா பாக்குறோம். ஆனா உள்ளுக்குள்ளையும் அந்த பெண்களுக்கா தேவையான மரியாதை வந்து கொடுக்கப்படல அப்படிங்கறதா மிக முக்கியமான உண்மை. அதையும் வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த சினிமா பீட்ல ஆண்கள் வந்து பெண்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, பாலியல் ரீதியாக அவன்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது இருக்குது. ஆனா இது எப்படி இன்னும் அதிகமா நடக்குதுன்னு சொன்னா, பல பெண்கள் அவர்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒத்து போறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது கிடையாது, ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா இதனால என்னுடைய கெரியர் டெவலப் ஆகும், நான் நல்ல பொசிஷனுக்கு போவேன், பெரிய ஹீரோயின் ஆயிடுவேன்னு சொல்லி பெண்கள் அவங்க பலரும் வந்து சம்மதிக்கிறாங்க. பெண்கள் அந்த நடிகைகள் மட்டும் சம்மதிச்சவர் மட்டும் இல்லாமல் அந்த நடிகைகளுடைய தாய்மார்களே வந்து இதற்கு வந்து அலோவ் பண்றாங்க, இதென்ன ஒரு பெரிய விஷயமோ அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து இங்க இருக்குது. இந்த ஆண்கள் தொடர்ந்து பாலியல் ரீதியாக பெண்களை சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களை சிரம் துரண்டுவதற்கு மிக முக்கிய காரணம் இதுவா கூட இருக்குது. இந்த பெண்கள் தான் இந்த ஆண்கள் இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு வழிவகை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பெண்ணு வந்து சினிமால வரணும்னு ஆசையா வராங்க, அவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு பெண் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இது வந்து எளிமையாக இந்த நடிகர்களுக்கு, இந்த ஆண்களுக்கு, சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து இதே செய்யறாங்க அப்படிங்க. தவறு வந்து ஒருத்தன் எப்படி செய்யாம இருப்பான், நாம எல்லாம் என் தவறுகள் செய்யாம இருக்கிறோம். ரெண்டு விஷயம், ஒண்ணு தவறு செய்யணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாம இருக்கலாம், நம்ம வந்து ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சட்ட திட்டங்கள் தான், நம்ம ஒருவேளை தவறு செஞ்சா இந்த சட்டத்தால நம்ம பாதிக்கப்படுவோம், மிகப்பெரிய உலக பாதிக்கப்படுவோம், அவமானப்பட வேண்டி இருக்கும். சோ அதனால வந்து பாதி பேர் தவறு செய்யாம இருக்கலாம். சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா பாதி பேர் தவறு செய்யலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பர்டிகுலர் துறையை பொறுத்த வரையிலும் இந்த பெண்களிடம் இந்த ஆண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேசும் போதும் அல்லது மற்ற மாதிரி பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தக்கூடிய நேரத்திலையும் இந்த பெண்கள் வெளியே சொல்றது கிடையாது. அது மட்டுமல்ல இவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போற காரணத்தினால இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகுது. சோ இந்த பெண்ணை மாதிரியே எல்லா பெண்களையும் அவர்கள் கருதுகிறார்கள். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனைக்கும், இதுதான் இந்த மாதிரியான நிலைமைக்கும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குண்டையை தூக்கி இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து போடுது. உண்மைதான், இந்த துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலையும் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனா சினிமா துறையில அது ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த துறையே அப்படின்னு ஆயிப்போச்சு. அதே நேரத்துல இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு தவறு செஞ்ச பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அது வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அல்லது அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டா அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். ஆனா இந்த சினிமா துறையை பொறுத்த வரையிலும் சர்வ சாதாரணமாக பெண்கள் புரண்டப்படுகிறார்கள், பாலியல் ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். இதை செய்யறதெல்லாம் யாருன்னு பார்த்தா சமூகத்துல நாம வந்து பார்த்து கொண்டாடக்கூடிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம்னா இதெல்லாம் செஞ்சுட்டு சினிமால போயிட்டு பெண்களுக்கு ஆதரவான கருத்து, பெண்களை வந்து பாதுகாக்கிறது மாதிரியாக பேசக்கூடியவர்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளியே பார்த்தா அவர்கள் ஒரு முகமூடியை போட்டுட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அளவுல வக்கரமான செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இந்த சினிமா பீட்ல நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இதை பெரிய அளவுல யாருமே பேசுறது கிடையாது. ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு 2017 ஒரு நடிகைக்கு நடந்து அது ஒரு ரிப்போர்ட்டாக தயாரிச்சு இன்னைக்கு வந்து ஒரு உதாரணமாக வெடிச்சுது. 2016 சித்திக்கு இந்த தவறு செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெண்ணை வந்து அதாவது ரேவதி சம்பத்து சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். 2024 இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஒரு பிரச்சனை பெருசா வெடிக்கும் போதுதான் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இந்த 8 வருஷத்துல ஒருவேளை சித்திக் தவறு செஞ்சாரோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், இந்த 8 வருஷத்துல சித்திக்கால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலையா தான் இருக்கு. சோ இது மலையாள சினிமாவை மட்டும் இல்லையா பார்த்தா இல்ல, நிச்சயமாக எல்லா சினிமாலையும் இருக்கு, தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சின்மை வந்து மீ டூ மூவ்மெண்ட் சொல்லி ஒரு இதுல பாடலாசிரியர் வைரமுத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க.
அதே மாதிரி சுச்சி லீக்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை ஒரு பாடகி வந்து சினிமா உலகத்துல இந்தந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் வரும்போது நாம வந்து இந்த சர்வசாதாரணமா கடந்து போயிட்டோம். இதெல்லாம் ஆசைப்பட்டு தானே நீங்க சினிமா ஃபீல்டுக்கு போனீங்க, சினிமா ஃபீல்டு இப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஆனா உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா, சினிமாவை ஒரு ஆண் வந்து பேஷனா எடுத்து பண்றான், ஒரு லட்சியமாக எடுத்து பண்றான், அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான், மெனக்கட்டுறான், அடிமட்டத்துல கிடந்து கஷ்டப்பட்டு பல துயரங்களை சம்பந்து பண்ணி பெரிய லெவல்ல வரும்போது நாம அவனை கொண்டாடுறோம். அப்போ ஒரு அதே சினிமா ஃபீல்ட்ல ஒரு பெண் அல்லது ஒரு நடிகை வந்தா நாம வந்து ஜஸ்ட் ஒரு நடிகை ஒரு பணத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் பாக்குறமே தவிர அவருக்கும் இது ஒரு பேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒண்ணு, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களும் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருப்பாங்க, பாலியல் ரீதியாக எந்த அளவுக்கு சுரண்டப்படுகிறார்கள். அவர் சினிமா நடிகை அப்படிங்கிறத தாண்டி இவன் ஒரு விபச்சாரியாக இருந்தா கூட அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் மேல கை வைக்க கூடாது அப்படிங்கறதா சட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா நடிகை அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு பெண்ணாக இது ஒரு துறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த துறையை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு இந்த மாதிரி துன்பம் வரும்போது பொதுமக்களாகிய நாம எல்லாருமே இந்த மாதிரி நடிகைகள் கூட சப்போர்ட்டுக்கு நின்றுக்கமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த சுச்சி லீக் வெளியிட்ட தகவலாகட்டும் அல்லது சின்மை மாதிரி பட்டவர்கள் சொன்னவங்களாகட்டும், இன்னும் பல பேர் வந்து சில நடிகர்களை பத்தி சொல்லும் போது சரி, நாம யாருமே இதை பத்தி பெருசா பேசினது கிடையாது. அந்த பெண் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கறத பத்தி பேசினது கிடையாது. ஈவன் அரசு கூட இந்த விஷயத்துல கவனம் செலுத்தினது கிடையாது. எவனோ ஒரு பெண் வந்து ஒரு ஒரு ஆண் மேல பாலியல் ரீதியாக இவன் துன்புறுத்திட்டான், பாலியல் ரீதியாக என்னை தீண்டிட்டான், எனக்கு தொந்தரவு தந்துட்டான்னு சொல்லி பேசும்போது அரசு முறைப்படி வந்து அதை விசாரிச்சு அதுல ஒரு தீர்வை காணணும். ஆனா கேரளா அரசாங்கம் இப்படி ஒரு கமிட்டியாவது ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடோ அல்லது மற்ற எந்த சினிமா துறைகளையும் வந்து அப்படிப்பட்ட கமிட்டி கூட ஏற்பாடு செய்யல. சோ இது எதனால இதை பேச வரோம்னா, சினிமா துறைகள மாதிரியே சினிமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும். சினிமா ஃபீல்டா அவர்கள் சந்தோஷமாக தான் ஆசைப்பட்டுதான் வராங்க. எல்லா துறைகள்லயும் வந்து பெண்களுக்கான ரசிக இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா இந்த துறையில ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்கள் வரும்போது அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த சினிமா உலகம்னாலே அப்படிதான், சினிமால இருக்கக்கூடிய பெண்ணாலே அப்படிதான், எந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பெண்ணாலுமே தவறானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரியாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த துன்பங்களை வந்து தடுக்கணும். அப்படி தடுக்கணும்னு சொன்னா, இவன் சாதாரண ஒரு நபர் ஒரு பாலியல் ரீதியாக ஒரு குற்றத்தை செய்யும் போது அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டி அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க, விஐபி அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி அவர்களுக்கு எப்பவும் கிடைக்கும் சொன்னா, இந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் உடனே அந்த டைம்ல வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு போலீஸ் ரீதியா கம்ப்ளைண்ட் கொடுத்து தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம், ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கறத தாண்டி இதை வந்து தொடர்ந்து பல பேர் பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு பிறகு வந்து யாருமே இதே மாதிரி பெண்களை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதான் நம்முடைய கருத்து. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள். நன்றி.